வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் தீபாவளி செலிப்ரேஷன் தான் உங்களுக்கு ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்களோட ஏரியா வந்துட்டு நல்ல மெயின் சிட்டியில் இருக்கிறதுனால தீபாவளிக்கு முத நாள் நைட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும், கலகலன்னு இருக்கும். நானும் சர்ஜுனும் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா கொஞ்சம் கிஃப்ட்டு வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் நினச்சது சாக்லேட்ஸ் தான் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். பட் ஆனால் இந்த ஷாப்பில் வந்து சாக்லேட்ஸை தவிர இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அண்டு டேட்ஸு, வேஃபர்ஸு, நட்ஸ் வந்துட்டு நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சு. எனக்கு அதை பார்த்துடுமே வந்துட்டு ஓகேன்ற மாதிரி இருந்தது. அதனால் வந்துட்டு நாங்கள் நட்ஸே வந்துட்டு வாங்கிட்டோம். ஸோ நல்ல ஒரு கிஃப்ட் பேக்லேயே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அதே வாங்கிட்டோம். அண்ட் குட்டீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ஹம்னா வந்துட்டு இந்த யூனிகார்ன் டாய் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா, சரி ஓகே தீபாவளிக்கு வந்து சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போய் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பாப்பா என்னோடய சிஸ்டரோட பொண்ணுக்காக வாங்கின டாய். இது எவ்வளோ தான் வந்துட்டு ஃபேன்சி ஐட்டம்ஸ் நம்ம பார்த்தாலும் எனக்கு இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸ் மேலே இருக்கிற க்ரேஸ் வந்து இன்னும் போக மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். அழகழகாக இருந்துச்சு இந்த கம்மல்ஸ்லாம் பார்க்கும்போது. ஹம்னாக்கு வந்துட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ எப்போயுமே வந்துட்டு டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறோம்னா சும்மா கொண்டு போய் அப்படியே கொடுத்துருவோம். இந்த தடவை கொஞ்சம் அந்த தீபாவளி வைப்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு, அதனால் வந்து கிஃப்ட் ராப்பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கிஃப்ட் ராப் பண்ணி தான் கொண்டு போய் கொடுத்தோம். ஹம்தனுக்கு வந்து உள்ளே என்ன இருக்குன்னு ஐடியாவே இல்லை. ஹம்னா வந்து வேறு மாதிரியான ஒரு திங்கிங்கில் ரொம்ப அப்படியே மைண்டே வந்து பிளாக் ஆன மாதிரி உட்காந்துருந்தா. நாளைக்கு வந்து அம்மா வீட்டுக்கு தான் போக போகிறோம். மார்னிங் வந்து அம்மா வீட்டுக்கு வர்றதுக்கு 12:00 ஆகிடுச்சு. அது மார்னிங்னு சொல்ல முடியாது, கிளம்பி வர்றதுக்கே வந்துட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அம்மா வீட்டிலருந்து ஒரு 5 minutes தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். ஸோ ரொம்ப வந்துட்டு பக்கத்தில் தான் இருக்கும், இந்த வைப் வந்து நல்லாவே இருக்கும். வந்த உடனேமே வந்து அம்மா திட்டிகிட்டே தான் இருந்தாங்க, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் சரி ஓகே, ஸ்நாக்ஸ் அண்டு பஜ்ஜி வடை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு, அதை மட்டும் உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் சஜ்ஜனும் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த உருண்டை ஐட்டம்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே தீபாவளிக்கு வெஜ் தான், ஏன்னா நாங்கள் வெஜிடேரியன் தான். அதனால் இன்றைக்கி வந்துட்டு என்ன மெனுனா முட்டைக்குருமா வச்சுட்டு மஷ்ரூம் பிரியாணி அண்டு காலிஃப்ளவர் வந்துட்டு 65, இதுதான் இன்றைக்கான மெனு. இந்த குக்கர் பார்த்திங்கன்னா நான் 10th படிக்கிறதுலேருந்து இந்த குக்கர் எங்கள் வீட்டில் இருக்குது. இதை பார்த்தோன்னே பழைய மெமரிஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. மஷ்ரூம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னா க்ளீனாக வந்துட்டு வாஷ் பண்ணி எடுக்கலாம். நான் கொஞ்சம் போல் அரிசி மாவு மட்டும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த
ना मश्रूम कट पड़े अब मश्रूम वह आलू पीस वे ना कट पड़े बट ना इनके अम्मा कुकिंग स्टाइल दा सो अम्मा वो मश्रूम नालू पीसा मट कट पड़ा सो एल मश्रूम अंतमारी कट पड़ी एचकल अंड इनके मश्रूम प्रयाणियो वह कुम आड पड़ी के पड़ो मूणु तुं मट कु पड़े अंड कट पड़क गैपे वह सिस्टर वनटा इवे सिस्टरों पापा वीट को लेने वर अलग अब इपड़ी सामाची उकार वो एपुमे ना वीट के पड़े अब अम्मा वो ना वर्दा लंचल वह प्पेर पड़ी वचिड़वा बट आना इनकी वन लंच वह प्िपेर पड़े कुछ डिले आो नमें पड़ी तंच वह प्िपे पड़ो इत पक पाती अब कालीफ्लवर वो ना बॉल पड़ वे अंड अम्मा वो प्रयाणिकान मसाल वा सो इत मसाल पाती वतकमें अरेक என்னன்னா நாலு பிரிஞ்சி இலை அண்ட் 5 இருந்து 6 கிராம்பு அண்ட் கொஞ்சமா பட்டை சோம்பு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா காஞ்ச புதினா இருக்குல அது அண்ட் ஒரு 3 ஏலக்காய் இது மட்டும்தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்து பாஸ்மதி ரைஸ்ல தான் பண்ண போறோம் நான் வந்து 2 உலக்கு பாஸ்மதி ரைஸ் வந்து நான் எடுத்துர்க்கேன் சோ அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு பக்கம் ஊற வச்சிரலாம் சோ எல்லா காய்கறியுமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ வந்து பிரியாணி தாளிச்சிரலாம் குக்கர்ல எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறமா தாளிப்புக்காக எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம் சோ தாளிக்கும்போதே ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துட்டோம் அப்படினா फ्लेवर வந்து சூப்பரா இருக்கும் सो इप्पा कट पनी वच्चिरुक्र इन्द वेजिटेबल्स एल्लाते वन बै वन आड पनिकलां फर्स्ट वंदु वेंगायत्तै नल्ला पोन्निरमा वर वरैक्कुम वदक्किकलां इप्पो इंजी पूंडु पेस्ट वंदुट्टु ओरु 3 स्पून वरैक्कुम ना आड पनिक्किरेन इदु नल्ला वदंगनदुक्कु अप्पुरमा नरुक्कि वच्चिरुक्र कोडमिळगा तक्काळि इन्द स्टेज्ल आड पनिक्कलां आड पनिट्टु ओरु किळरि किळरि विट्टुक्कोंगा இப்போ நறுக்கி வச்சிருக்க காளானையும் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம் அழுத்தம் கொடுக்காம கிளறுங்க கடைசியா புதினாவையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மசாலா இதுக்கு தேவையானது கொஞ்சமா கறி மசாலாவும் ஒரு 2 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா நான் ஆட் பண்ணிருக்கேன் இந்த மசாலா வந்து டேஸ்ட் நல்லா உங்களுக்கு கொடுக்கும் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி மட்டும் நான் ஆட் பண்ணிருக்கேன் இது நல்லா இப்ப mix பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நல்ல டெக்ஸ்சர்ல இருக்கும் சோ அளந்து வச்சிருக்கிற தண்ணியும் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிட்டு இப்போவே வந்து உப்பு எவ்வளவு இருக்குன்றத பார்த்து எடுத்துக்கலாம் அரிசியும் இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கோம் ஊற வைக்க மறந்துடாதீங்க அவ்ளோதான் இப்போ வந்து நம்ம மூடி போட்டு விசிலுக்கு வச்சிரலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா காலிஃப்ளவருக்கு மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளான காலிஃப்ளவர் மசாலா தான் இது வந்து ஹோட்டல் ரெஸ்டாரன்ட்ல எல்லாம் செய்யற அதே டேஸ்ட் இருக்கும் இதுக்கு ஒரு 5ல இருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் கடலை மாவு 3 ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமா மிளகாய் பொடி உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க 1 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்திருக்கேன் கலருக்காக கொஞ்சமா மஞ்சள் பொடி நான் உங்களுக்கு ஆட் பண்ணிருக்கேன் சிக்கன் பொடி இருந்துச்சு அப்படினா நீங்க சிக்கன் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் சோ கொஞ்சமா வந்துட்டு உப்பு நான் இதல ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் ரொம்பவே கம்மியா ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபெஸ்டிவல் டைம்ல மட்டும் ஆட் பண்றது எனக்கு பிடிக்கும் ஸோ இப்போ இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து பைண்ட் பண்ணிக்கலாம்
உள்ள கட்டியே இல்லாமல் நல்லா வந்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு வர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதோட நீங்கள் எலுமிச்சம்பழ சாறை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த பதத்துக்கு இருந்துச்சு அப்படின்னாலே போதும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்கராகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா சுடுதண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு பரட்டி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு காலிஃப்ளவர் விடாமல் எல்லா காலிஃப்ளவர்லேயும் மாவு வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிற மாதிரி நல்லா வந்து கிளறி எடுத்து வச்சுக்கலாம். மாவு உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு பைண்ட் ஆகி இருந்தால் போதும், பொறிச்சு எடுக்கிறதுக்கு சரியான பதத்தில் இருக்கு. இப்போது சட்டியில் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு காலிஃப்ளவராக எடுத்து தனித்தனியாக போட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே வரும். மொத்தமாக எடுத்து நம்ம போடும்போது அது வந்து பஜ்ஜி மாதிரி ஆயிரும். அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சா அப்படின்றதையும் ஃபஸ்ட்டே நோட் பண்ணிக்கோங்க. பார்க்க நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் சாப்பிடும்போது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த காலிஃப்ளவர் 65. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே பெரிய பெரிய வெடி சத்தமாக வெடிக்கிற மாதிரியான பட்டாசுகள்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். குட்டீஸ்களுக்காக மட்டும் இந்த மாதிரி மத்தாப்பு ஐட்டம்ஸ் மட்டும்தான் எப்போவுமே வாங்குவோம். இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா பட்டாசு எல்லாமே சிவகாசியில் டைரெக்டாகவே போய் வந்து வாங்கிட்டோம். ஸோ கொஞ்சம் வெடியை வந்து இங்கே அம்மா வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிறது வீட்டுக்கு போய் தான் விடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போது பிரியாணி வந்து அதுவாகவே ஸ்டீம் வந்து போயிடுச்சு. எப்போவுமே அதுவாக ஸ்டீம் போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 3-4 ஸ்பூன் வரைக்கும் நெய் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணியில் வந்து ஃப்ளேவர்னு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக போட்டோம்ல அந்த புதினாவோட ஃப்ளேவர் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஸோ மஷ்ரூமும் வந்துட்டு நல்லாவே வெந்திருந்துச்சு. சாஃப்டான பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியன் தான், அதனால் இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி அண்ட் எக் வந்து நான் பாயில் பண்ணியிருந்தேன்ல, எக் குருமா வந்து வச்சுருந்தோம் அண்ட் ஆனியன் ரைத்தா, காலிஃப்ளவர் 65. ஸோ இன்றைக்கான மெனு வந்து இது தான். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிடலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ நாங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 7:00 ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறம் தான் மாடியில் போயிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா பட்டாசையும் இங்கேயே வந்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டோம். இந்த தீபாவளி எங்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த தீபாவளி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.